எல்லா ஞானிகளும் வாசித்தான் சொன்னாரு. பட்டத்தர் பூவார் சொல்றாரு, பட்டத்தர் வாசிகளை பார்த்து மனமகிழ்ந்து இருக்காமல் காசி போரை சென்று கால வரையும் பராபரங்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒன்று சொல்றாங்க. ஏன்னா வாதியை பற்றி தான் சொன்னாங்க. முன்னும் இந்த உடம்பை இருக்கின்ற இருந்தேன், இந்த உடம்பை உத்தம உள்ளான் என்று உடம்பை ஓட்டுகிற உயிரை ஓட்டுகிறேன். எந்த உடம்பொழியை ஈரட்டு வாழை லட்சியா பழமிஞ்சா பட்டு பாடுகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாட்டியதும் ஒவ்வொரு ஞானிகளும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. சொன்னாலும் வள்ளலார் பெருமான் தான் பதினாறாவது படியில் தான் அந்த கோவையை காண முடியும். சரிகை அந்த துளைக்கு ஆலயம் தொடர்ந்து சலுகை சரிகை கிரிகை என்பது யந்திரம் ஓலமும் யாகம் சக்கரம் அது அதுக்கெல்லாம் கிரிகையை சேர்ந்தது. யோகம் என்பது இயற்கை இறைக்கு வாசியை பிராணயாமம் இயற்கை யோகம் அந்த பிராணனை குறையாம அதை தன்னகத்தை நிறுத்தி வைக்கிறது யோகமாகும். ஞானம் என்பது நாயோட்டு மந்திரம் நாயோட்டு மந்திரம் மமன இரட்டு என்று சொல்லுகிற நாயோட்டத்தை முக்கிய அந்த சீ எழுத்துட்டே அந்த அஞ்சலத்தில் சிகாரமானது. அந்த சீ எழுத்து நெருப்பு தலையானது. அந்த நெருப்பு தலை வந்து கண்ணில் இருக்கிறது. எல்லா உயிர்களும் கண்ணில் இருக்கு. அந்த நெருப்பு தலை வந்து நம்மளே எனக்கு கண்ணில் இருந்தார். பிரதமர் சொல்றார், சென்னையில் உள்ளார், என் கண்ணில் உள்ளார், என் பண்ணில் உள்ளார், என் கருத்தில் உள்ளார். அதுக்கு அடுத்து சொல்றார், கடவுள் இருக்கும் இடத்தையும் அவரை அடையும் தன்மையையும் அதை பார்க்கும் வழியும் நான் சொன்னால் நீங்கள் என்னை துன்பாடுகிறீர்கள். அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்களே பாருங்கள், முயற்சி செய்யுங்கள், பாடுபடணும். பாடுபட்டு பாடுபட்டு விதை இருக்கு. இந்த ஆச்சிரமங்கள் பூரா விதை பண்ணை, அலுவலர்கள் பூரா விதை நாட்டு பண்ணை வந்தவர்கள் இந்த விதைகள் எடுத்து போய் மூடி பெருக்கம் பண்ணணும். பெருக்கம் பண்ணி வளர்ச்சி அடை வைத்து கூத்து பார்த்து தனிநர் மனமாக வரும். எந்த செடி வேணும் உங்களெல்லாம் மனமே தனி கழுத்திலெல்லாம் வீணே விழுந்தாது. ஞானம் தெளிவதோடு தொண்டு கொண்டு வரும். இந்த மரணம்ங்கிறது நடைமுறை நோக்கு சாப்பாடு வாய்ப்பு சட்டையை மாற்றுவதை போன்று ஞானிகள் ஒவ்வொருத்தரும் கொஞ்ச காலத்துக்கு தான் இருந்தார். நம்ம காலத்துக்குலாம் இருந்ததுன்னா இந்த உடம்பு 30 வயசு இருந்த உடனே என்னன்னு ஞானிகளும் இந்த மருத்துவத்தூக்கி வந்தது கடமையை கட்டி போயிடுவாங்க. ஆதிச்சந்திர 32 வயசு பாரதியார் 40 வயசு கூட தான் இருப்பார். பாரதியாருக்கும் ஒரு தீர்த்த வயசு அவருக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஞானிகளும் மகர்ஷிகளும் மேதாதிகளும் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகளும் இந்த மக்கள் நல்வாழ்வுக்காக மக்களே மக்கள் வாழ்ந்ததே தம் வாழ்வு மக்களை குறைகளை நீக்குவதே தம் வாழ்வ வாழ்நாள் போல வாழ்ந்த கல்கத்தா சாமி வேதானந்த சுவாமி போன்றவர்களும் பொறுமையில் சிகரம் பொறுமையில் இருப்பிடம் இந்து மதத்தின் சிகரம்மை சிகரம் அப்படிப்பட்ட வேதானந்த சுவாமி வடநாட்டில் பிறந்து தென்னாட்டில் வந்த கன்னியாகுமரியில் சித்தாகி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞானிகளும் மேலாதிகளும் பிறந்த இந்த இடத்தில் இந்த தென்னாட்டுடைய சிவனை பூர்த்தி தென்னாட்டு இறைவாபூர்த்தி என்ற தென்னாட்டில்தான் சிவஸ்தலங்களும் அறிவாளிகளும் ஆன்றோர்களும் ஞானிகளும் திருப்பதி பிறந்த ரமண மகர்ஷி இப்படிப்பட்ட புண்ணியங்கள் 9 வயதிலேயே அவர்கள் சொல்லக்காரங்களை திருத்திக்கு வந்திருக்காங்க. திருவண்ணாமலையை பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் கடவுள் தண்ணியை பற்றி உடனே அவருக்கு கற்பூர புத்தி பிடிச்சிடும். புத்தியில் கற்பூர புத்தி கறி புத்தி கதறி புத்தி என்று புத்தி கொண்டு போய் தருந்தார். இந்த கற்பூர புத்தி
தொட்டி வச்சோடனும் பிடிக்கணும். கறிக்குச்சி ஊன்ற ஊன்ற கண்ட மாதிரி தெரியும், ஊகிறது இப்பாட்டா கண்ணங்கிறது போயிடும். கதறி குத்தி என்பது ஊடுனா குறையத்தான் வரும், தோட்டி கிடைக்காது. அந்த மாதிரி அந்த பெருமான் திருப்பதி பெருமான் தமிழர் ஒன்பது பத்து வயதுலேயே திருவண்ணாமலைக்கு போய் தேரடிங்கே கிடந்து உடம்போட புண்ணாகி பிஸியாகி பழைய தத்துவங்களை சொல்லி அவருக்குமா ஆகிய மனங்களும் கடங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட மேலைகளும் புண்ணியவாங்கும் பிறந்து இந்த தென்னாட்டில் வளர்க்கமான பிறந்து நமக்காக கடவுள் இருக்கக்கூடிய எழுதிட்டு அறிஞ்சிட்டு என்னிடத்துல இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் எளிய முறையில் சொல்லி சென்றிருந்தார்கள். அந்த அறிய முறையாக மனிதர்களும் ஆங்கிலத்தையும் அப்படிப்பட்ட இடங்கள் இந்த தென்னாட்டில் நாமும் பிறந்து அவர்கள் மாதிரி நாமளும் மனித உருவம் தாங்கி இருக்கிறோம் என்றால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சொல்லு. பசுமன் தேவர் அவர்கள் அவரை பின்பற்றியவர்கள். அவர்கள் மோசி என்றவர் சாரிக்காக நான் சொல்லவரல, தேவத்துக்காக நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு யோசனை கடத்து விட்டார். ஆயிரத்தவிர மாத கையிலாம் மாதத்தோட மகிழ்ச்சியவர் அப்படிப்பட்டவர் அப்படி கடத்து விட்டார். மீசி அழகாக இருந்து அந்த சூட்டிருக்க மறுநாளே மீசி எடுத்து விட்டார். அவர் சொத்துக்களுக்கூடா ஏழை கொடுத்தார். தாயத்தையில யாருக்கு போடாத மாதத்தோட மாணிக்கம் நீதி சின்னம் அவர் நேர்மையின் சுதரம் அன்பின் அவதாரம் அறத்தின் தீரம் எதிர்கா அரசியல்வாதி இணையற்ற ஆத்மீக ஞானி. அவர் பிறந்த மண்ணில் நானும் பிறந்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுது. நாடகத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய சங்கர்தாஸ் சுவாமிகளும் இதை சேர்ந்தவர். கடைசியில் வறுமையர் வாணி ஆகக்கூடி இந்த பசி பசி வந்தால் பத்தும் வரத்தோடும் என்ன பத்தொன்பத்த பறந்து போடும். முதல்ல நாமெல்லாம் கிராமத்தில் இருந்தோம். பசி வந்துச்சுன்னா கஞ்சிக்கு அடிப்படையில் பண்ணாலும் கொண்டா அது பட்டிட்டு இருந்தாலும் அதிகம் வரணும். முதல் முதல் பொருள். இரண்டாவது பசி வந்தால் தானம் தவம் கோபம் அந்த பத்தும் போயிடும். அப்புறம் குணம் மோகம் லோகம் மதம் ஆச்சரியம் தப்பா இது பத்தும் போயிடும். எதுக்கு உடம்புல உயிர் இருந்தால் தானே இதெல்லாம் வரும். இந்த உடம்ப வாயு இருக்கு, தசை வாயு. அந்த வாயு அபானம் பிராணம் மனம் அப்படின்னு பத்து வாயு இருக்கு. அந்த வாயு பசி வந்த உடனே காது அடைச்சிடும், கண்ணு பஞ்சடைஞ்சிடும், கால்கள் தங்காடும், நாவு உழவும், சுக்கியம் வற்றும், ரத்தம் குறித்து புகையா மாறிவிடும், எலும்பில் உள்ள மச்சை புகையா போயிடும், சீவன் படிப்படியாக உள்ளடங்கிவிடும். என் சீக்கிரத்தில் படி முக்கிய உடல் இந்த உடம்பு உடம்பு இருக்கிற தசவாயும் போயிடும். இந்த பத்துலேயும் போனால் இது இருந்தால் தானே மற்றது இந்த உடம்புல இருக்கிற பத்து போயிடும். இதெல்லாம் போகும் பிராணன் போயிடும். அதனால இந்த பசி ரொம்ப முக்கியமானது. பசி தேய்ப்பது ரொம்ப முக்கியமானது. உண்டி கொடுத்தோம் உயிர் கொடுத்தோம். கர்ணன் வந்து ஒரு ஏழை என்ன தேடி கொடுத்துருக்கார் தங்க கிண்ணத்தில் என்ன வச்சு ஒரு ஏழை மகனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் காசியில் தாங்கி பொன்னாங்கன்னு சொல்கிறார் மகராஜா அப்படின்னு சொன்னார். அப்படியே அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றிட்டு இடது வைத்தே அப்படியே கொடுத்தார். இவர் கொண்டு கொடுத்து கல்யாணம் பண்ணுறோம். அப்போ வேலையாளர் வளர்ப்பக்கார மகராஜா பொருளை கொடுத்துருக்காம இந்த எண்ணெய் வைக்கிற கிண்ணத்தை கொடுத்துருக்க. இந்த ஒழுங்கில் வீடு இப்போ இருக்கோ அப்போ இருக்கோ போகணும்னு சொல்ல முடியாது. அதனால அந்த நினைவு மாறிடும். அது மாறணுன்னே இந்த கையில் கொடுத்தது இந்த கைக்கு தெரியாமல் கொடுத்துடணும். நினைக்கிற போதே போகிற போதே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு வள்ளல் கருமையாளர். அப்படி கொடுத்தவரை தெரிஞ்ச
சூழ்ச்சி உங்களை வச்சு உங்க பெரியவருக்கு அப்படின்னு இந்த பொருள்களுக்கு எத்தனை முறையா எங்க பெரிய முன்னோர்கள்லாம் ஊர்களுக்கு இந்த பொருள்களுக்கு தெரியாது முன்னோர்களும் கிடைச்சிச்சு நீர் பார்த்து எனக்கு என்ன புரிய முடியும் எங்க ஊருக்கு வீடு கட்டி மனைவி சேர்த்து நல்லபடியா வச்சிருவாயா எனக்கு ஒண்ணு உனக்கே வச்சுக்கோங்க உங்களை விட மாட்டேன் அவங்க கூட்டி போனேன் போய் அவரை ஒரு சாமி படிச்சு அயர்வு நீங்க இருந்து இருங்க உங்களை தகுதியே அரசன் ஞானியா இருந்தாலும் பயப்பந்தா அதை சீக்கிரமா நேர்த்தி விடணும் தஞ்சாவூர் பன்னன் அந்த பேர் ஒவ்வொரு சாதாரண விவசாயி அவன் ஒரு விவசாயத்தில் கிடைக்கிற பொருள்களும் அன்னதானம் தெரியுது அவ அதுக்கு தோறா இறை ஒன்றும் இப்போ அன்னதானம் தகுந்த பொருள்கள் வந்துட்டே அப்போ அது எப்படி நடந்துருந்தா கோழ காலத்தில் ஆறு மாதத்தில் குருவிகள்லாம் அந்த பழத்தை கொண்டுட்டு காய் வீழ்ந்து வெயிலுக்கு ஆனால் உல்லாசமாக இருக்கிற போது சனங்கள் இடத்து வாங்கி மதங்களுக்கும் திரும்ப அங்கே வர முடியாதவங்களுக்கும் உணவு கொண்டு போவதற்கு போறாங்க இது ராஜா வந்து இதை கேள்விப்பட்டார் ராஜா வந்தார் பார்த்தார் மார்பு இடத்துல வந்தார் ஆஹா பரவாயில்லையே நாம இந்த இந்த நாட்டுக்கு போன வைத்து தஞ்சாவூர் எங்களுக்கு நெற்கிறவத்தியமாக இருந்த தஞ்சாவூர் மன்னனாக இருந்து இந்த தர்மம் அன்னதானம் செய்யறதுக்கு நமக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சு அந்த பண்ணன் அவன் பேர் அவன் பண்ணன் வானாலெல்லாம் என் நாள்லாம் வீணாலாம் பூஜை பண்ணான் இனி நான் வாழ்ந்த நாள் போக நீங்களாலும் நீ வாழ்க அப்படின்னு அவன் வாழ்த்தி அவனுக்கு வேண்டிய அன்னதானம் உரிய மானிய நிலங்கள் கொடுத்து அவருக்கு வேண்டிய பொருள் கொடுத்து வாழ்த்தி சென்றார் இந்த அன்னதானத்தை சிறப்பு அவசமாக அவர்களுடைய பொள்ளாச்சியில் இருந்து ஒரு கவுண்டர் பழனிக்கு மலைப்பள்ளிக்கு பஞ்சாமிரத்துக்கு ஒவ்வொரு மணி வாரப்பழம் பன்னெண்டு மாதம் தான் அனுப்புவார் ஒரு வருடம் அனுப்பி அதை பக்கம் வண்டி ஓட்டுறவங்க அனுப்பி அனுப்புவார் அது பழனிக்கு ஐயா மேற்கு அங்கிட்டு வரும்போது ஒரு அடைய நேரம் ஒரு பெரியவருக்கு வந்து ஐயா அடிக்காத எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு உடம்பும் தோளும் மனித உருவம் ரொம்ப கோமம் கட்டியவர் நேராக இல்லாமல் வளைந்தவர் இலக்கை கட்டி எனக்கு பசியாக இருக்குன்னு கேட்குறார் ஐயா நான் முதலாளிக்கு புரோகம் செய்யக்கூடாது நான் கொடுத்தா ரொம்ப தர்ம சங்கடம் என் முதலாளி வந்துருக்காரு என் வேலை போயிருந்தான் முதலாவது மாட்டுக்கு முன்னிருந்துருக்காரு அதோட அதை ஆற்ற மாட்டாங்க சொல்ல காட்ட மாட்டாங்க உள்ள கையை விட்டு எடுப்பார் ஆறு பழம் வந்துச்சு இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாரு இவர் கொண்டு மாலைப்பள்ளியில் பழத்தை பூச்சிட்டு மூலியில் கையெழுத்து வாங்கிட்டு மதிய போட்டு ஏற்றி ஓட்டிட்டு போனார் அஞ்சு அந்த கவுண்டர் கனவுல போய் முருகன் அன்புரே நீ கொடுத்த ஆறு பழமும் வந்து எனக்கு சேர்ந்து விட்டது அப்படின்னு கனவுல சொல்றார் படத்துக்கு எந்திரிச்சு முடியாது விட்டுவிட்டானா இல்லை எந்த சேர்த்து கொடுத்தானா ஆறு பழம் தான் பணியாமத்துக்கு போச்சுன்னு கடவுளே சொல்றாரு தெரியாதுன்னு அவங்க நினைச்சு அதுலேருந்து பூங்காம ஓட்டி இருந்தார் முடிஞ்சு முடிஞ்சு வண்டியை ஓட்டிட்டு போனார் ஏப்பா என்ன நடந்தது அப்படின்னு ஒன்றும் நடக்கலாம் ஏற்றி கேட்டேன் வேலைக்கு வந்து நான் மொழிய போடுங்க சாமி மகாராஜா ஓடாரு அப்படின்னு சொன்னான் அப்போ ஆறு பழத்தான் கொடுத்ததாக ஒரு பெரிய வேலையாக நீ ஒட்டியா ஆமாம் ஒரு பெரியவர் கேட்டார் வச்சு இந்த ஆறு பழம் கொடுத்தான் அப்போ அந்த வண்டிக்கணக்கான போன வண்டியில் ஏற்றி பெருமைக்காக போன பழத்தை விட மெய்யன் ஒரு உயிரை காக்கக்கூடிய ஆண்டவனும் யாரோ உயிரை காக்கக்கூடிய ஒரு உணவை கொடுத்ததுனால அது உயர்வான இடமா இருக்கு எனக்கு இந்த பசி நீக்கும் பசியை நீக்கும் தன்மை பெருசு பெருகி பெருகி ரொம்ப உயர்வானது குறைப்பாளரும் இந்த பசியினால் தவிர்க்கப்படும் உரிய காலத்தில் உரிய இடத்தில் அன்னதானம் இந்த அண்ணன் விரைவு செய்தால் குறைப்பாக கூட நீங்கும் குழந்தைகளாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பேர் உண்டாகும் நீங்காத நோய் நீங்கும் படித்து படிப்பில் முன்னேறாத குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு ஏற்படும் நமக்கிற பொருள்கள்லாம் வைக்கிறது நடந்தாலும் நீங்கும் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் இந்த அன்னதானத்தினால் ஒரு முறை சேர மன்னனிடம் ஒரு புலவன் சொல்லுகிறார் வறுமை கல்வியில் புலமை கட்டியிருந்தாலும் இலக்கியில் வறுமை
நடந்துதான் போனோம். அப்ப வசதி உள்ளதுன்னா குதிரையில் போகணும், அதுதான் குதிரையில் உள்ளதும் மண்டலம்னா காசியெல்லாம் கொண்டு போக முடியாது. கலாண்டு போயிடலாம், இருக்க மாதிரி நோட்டு இல்லை. பொதி மாடா கட்டி போட்டு மாட்டில் போட்டு கொண்டுட்டு போகணும், இல்லாட்டா கொட்டணமாக கட்டி கொண்டு போகணும், தலைவாணி எடுத்து பட்டிக்குவாங்க. அப்படி போயிட்டு நடந்தே போனாங்க. போய் சேரமன்ன அரண்மனையை கொட்டி நவராணியை போடணும் அரட்டு போய் கேட்டார். அந்த இடவெளிக்கு இன்னொரு போடாதுன்னு போய் எங்கே போடிய ஐயா நம்ம சேரமன்னன் கிட்ட போய் வறுமைங்கிற பொருள் கேட்டு வாங்கிட்டு வரலாமல் போனேம்மா. நானும் அப்படித்தான் நம்பி வரேன். அவங்க எடுத்து போனாங்க. போகிற நேரத்தில் அந்த குளோனில் நவதானியங்களும் பயிர் வகைகளும் மாட்டு வண்டியில் போனாலும் இறங்கிட்டுருந்தாங்க. அதில் சித்திக்கிட்டு அதை ராஜா அதை துரத்துனார், அதை அப்படியே பொறுத்துனார். ராஜா பொறுத்தும் மந்திரியை பொறுத்துனார். இவை இந்த போன புலவையை ரெண்டு பேரும் நின்று பார்த்தாங்க. ராஜா போட்ட பொறுக்கி போயிருந்த சிந்து வர்றதை வேறு உயிரினத்துக்கு ஆகுமே, வேறு உயிரினத்துக்கு ஆகுமே. அதனால இந்த போய் நம்ம பசங்களுக்கு வாங்கி போய் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு திரும்பினாங்க. ராஜா கண்டுக்கிட்டார். புலவர்களை நெல்லுங்க வாங்க வந்து மத்தியானம் மதியம் உணவு வந்த நேரம் வீட்டை கூட்டி போனாங்க. சென்னை வீட்டில் எல்லாருக்கும் உணவு இருந்தது, உணவு இருந்ததுன்னு இலை போட்டாங்க. அது அவங்க ரெண்டு பேருக்கும் இலை போட்டாலும் எல்லாருக்கும் நம்ம நெகிரிதான் போட்டாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் அடுத்து ஒரு உணவு பரிமாறப்பட்டது. அவங்க அந்த குழந்தைங்க ரெண்டு இலையிலையும் வயிறும் வயிறுலையும் குழந்தைகளும் புஷ்பம் நின்று முப்படாத நின்று நவரத்தில் நம்ம முத்துக்கள் அங்கே வைச்சாங்க. அப்போ தான் என் முடிச்சாங்க. எந்த பொருள் இருந்தாலும் இந்த உணவு இல்லாட்ட சீக்கிரம் முடியாது. என் பட்டியல் தெரிஞ்சு போக முடியுமா தெரிஞ்சு போயிடுவாங்க. அதனால் அந்த உணவை சிந்தனை பொறுப்புங்கிறது அது ரொம்ப ஏழ்வான குணம். ராஜா மணிக்கேனா கூட வணங்கினாங்க. அந்த அதே போல் இந்த உணவு பதிவீட்டின் தன்மை உயர்வானது. வயிற்று பகுதிக்கு முன்னமேற்ற வயிற்று பகுதிக்கு உணவு, அறிவு பகுதிக்கு ஞானம் ஒன்று. அந்த ஞானம் அந்த அந்த ஞானத்தை முழுமையாக அறிவது இந்த மனம் இருக்குது. இந்த மனம் குரங்கு, அது அறக்குரங்கு. நமக்கு கிளம்பும் இல்லை இளமே இல்லை. அறக்குரங்கு ஒரு பணியில் கழுவுக்கு குட்டி கட்டியிருந்தாங்க. மத்தியான நேரம் தண்ணி தாக்கல் ஏறி அதில் தள்ள குட்டி விட்டாரு. அப்புறம் போதைய மட்டையை பிடிச்சி அதில் தேர்வு இருக்கு கொட்டி பிடிச்சி அப்போ அதே குழந்தைய சேர்த்து கல் குடித்த போது அதுலேயும் தேர்வு குடித்து இறங்கி வந்தால் அவருக்கு எப்படி இருக்கு, எப்படி குடியிருப்பார், இப்படி போன்றது மனம் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறார். நெல்லுங்க சொல்லி நிறுத்தி வைக்க வல்லாரை கொள்ளன்று வந்து எவனும் குடி போட்டு போவானே அப்படின்னு எதிர்பார்த்து இந்த மனது அப்படிப்பட்டது. ஆனால் இதை எப்படி நிப்பாட்டுறது, எப்படி நிப்பாட்டுறது, எந்த இடத்துல நிப்பாட்டுறது, நிப்பாட்ட முடியாது. அது எப்படி நிற்கிறது வருங்க, கல் குடிச்ச வருங்க. அதனால் பொதுவாகி ஐந்தான் பொய்தீர்ப்பு உலகில் உலக நெருங்கி நெருங்கின்றார் நீர் வாழ்வார். பொறி மெய் வாய் கண்மூடி செடி இந்த பொறியாயிகளின் பொறிங்கிறது இந்த ஐந்து பொறி. இந்த கண் பொறி முக்கியமானது. இந்த புலன் பொறியின் இயக்கம் புலன். இந்த புலனை இந்த பொறியாகிய கண்ணிகள் நிப்பாட்டி நிப்பாட்டி கொஞ்ச நேரம் கேட்டால் நிப்பாட்ட முடியும். சும்மா சொல்றது இட்டால் மனதை பிடிச்சிருக்கலாம். கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் 12 வினாடி ஒரு இடத்துல இருந்து 12 வினாடி ஒரு இடத்துல இருந்து முழுத்தந்து வலையான இடது இல்லாத இடத்துல இருந்து 12 வினாடி மனதை ஒருமுகம் படுத்தினால் அது ஒரு தாரணை. அப்படி 12 தாரணை செய்தால் அது ஒரு தியானம். அப்படி தியானம் 12 செய்தால் அது ஒரு சமாதி நிலை. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி குழந்தை அந்த சமாதி நிலை சமாதி நிலைஞ்சாருங்க. பிராணனை சமப்படுத்துவது ஆதி என்றால் பிராணம். ஆதி என்றால் பிராணம். அந்த பிராணி தான் ஆண்டனை உடம்பை ஆண்டுகிறது தான் அந்த ஆண்டாயிட்டான். சீர்கழிவு மூட்டி என்று தேடி ஓடும் தீவுகளை தீவு சீர்கழிவு உண்மையிலே சீவனை தெரியும். சீவனைக்கு தன்னை எறிந்து இன்பம் உள்ள வெண்ணில் அது ஒரு கல்லியை சொல்ல வேண்டும் என்று நான் வளர்க்கணும். தன்னை எறிந்தால் என்ன அந்த சீவனை எறியும். அது பேர் தான் நன்றி கோயில்கள் இருக்கிற மனிதன்
மூவரையும் கூட்டி வைத்து மாறும், மூவரையும் கூடாமல் செய்து வைத்து மாறும். இந்த பாட்டில் உள்ள குரு உணர்வு சொன்ன வேலை பாறை பாறை உள்ளோர் வணக்கம் என்று குரு என்று சொல்லலாம் என்று முஸ்லிம் குரான். வீட்டில் ஒருவர் இருந்தால் செய்ய திருமூலர் 193 இடத்துல இந்த நன்றியை பற்றி நன்றி நன்ற தீ நன்றி நன்றி நன் விளக்கி நன்றி. இந்த நன்றினா என்ன? ஜீவன் உடம்பு இருக்கிறது, எல்லா ஜீவன்களுக்கு எல்லா உயிர்களும் இருக்குது, எல்லா உருவங்கள் இருக்கு, அறுபது தோட்டங்கள் இருக்கு, மற்றெல்லாம் அறிய முடியாது. இந்த இறைவன் மனிதனுக்கு மட்டும்தான் அறிய தண்ணியை கொடுக்க. இந்த சூரியை பரவாயில்ல மன்னா என்னன்னா இறைமலை காயாக சொன்னாங்க, மருந்த சொன்னாங்க, மந்திரத்தை சொன்னாங்க, மணிகட்டை சொன்னாங்க, வாக்கு மகன்லாம் தெரியல, ஒன்றுதான் நமக்கு சொன்னாங்க. இந்த மருந்து எல்லாத்தையும் பரிகாரியே வச்சுட்டாங்க. வள்ளலார் மாதிரி உடல் வெளியா குரல் இந்த பச்சையில கூட இரு குழந்தை முடி முடிவு முடிந்தா குழந்தை எந்த இடத்துல குழந்தை குழந்தை முடி முடிவுனா முடி முடியாது. காட்டானே கருங்குரங்கு எமன் கட்டி ஆள் கட்டி தாயை கொண்டான் பேயை கொண்டான் நாய் கட்டி ஆள் கட்டி பச்சை பேர்களை வச்சிருக்காங்க. எல்லாம் பரிகாரத்தை ஏமாட்டே இந்த ஞானத்தையும் மறைமாவட்டம் ஆனால் சொல்லியிருக்காங்க. கண்ணகத்தேன் என்று கல்யாணம் கருங்கே வரலா சொல்ற மாதிரி என்னுள்ளான் என் கண்ணியில் உள்ளான் என் கருத்தில் உள்ளான் என் பண்ணியில் உள்ளான் நான் சொல்லுற மாதிரி மாணிப்பதை சொல்றாரு. கண்ணகத்தேன் என்று கண்ணியில் நின்று கலிகரும் கருங்கே அப்படிங்கிறாரு. எல்லாரும் 8000 ஆண்டு யோகம் இருக்குன்னு கண்ணார முடிவை கண்டிருந்த கண்டறி வாரி இல்லைங்கிற இந்த கண்ணனாலதான் ஞான கண்ணில் சீங்கிற ஒளி இருக்கு. அதை பார்க்கணும். இந்த அறிவு அறிவு உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் ஒளி உள்ளது அறிவு. அதுவே மேன்மையானது. அந்த அறிவை குரு மத்தியில் வைத்து செலுத்தணும். உலகின் வெகுளியை செல்வம் மரபும் செலுத்தின சிந்தையை எங்கே செலுத்துறது? எட்ட வெளியிலிருந்து வெளிப்புற வெளியிலிருந்து சும்மா இருந்துக்கோங்க. அலசி எடுத்து ஊமை எடுத்து கடைசி ஞானம் ஞானத்துக்கு ஞானத்துக்கு போகும்போது ஒன்றும் கிடையாது, மந்திரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா இருக்கும். அது எப்படி இருக்கும்? பெரிய மலையை திருப்பி வைக்க மாதிரி இருக்கும். நினைவு இருக்காது, கையாட்ட முடியாது, காலாட்ட முடியாது. அது கேவல கும்பகோணம் கும்பகோணம் அருவாளர்களுக்கு வரவே ஒரு செகண்ட் வரும். பெரிய எந்த மலையா இருந்தா அது வேதனை இருக்காது, ஒரே அமுட்டா இருக்கும். அதுதான் சும்மா இருக்கி ஆம் ஓம் பிரணமம் ஓம்ல எல்லாமே அடையிருக்கு. ஆயம் அம் அம்மா அவரே உடலும் உயிரும் கொடுத்தாங்க. அம்மா தான் வரப்பட்டு அந்த அம்மையை அந்த அம்மையை அந்த அம்மையில அப்பனை படைத்தவள். அவரே மூலப்பொருள் ஆதியும் அவளே ஆயுங்கிற அந்த பிராணன். இந்த பிராணனை அங்கே இந்த பிராணன் எங்கே இருந்தது? போர்வையை நேற்றி முடித்து முகுப்பு போர்வையை நேற்றி துடித்து அடைந்து குறிப்பிட்டு பார்ப்போம் நடத்தி பதிவேறும் நாட்டம் அனுமதியம் வைத்துதான் வாட்டங்களை மனைத்து அறிவிலை அவை கொண்டிருக்கிறது. ஆனா அதெல்லாம் வாங்கி இருக்கும் மரம் கருமை ஏழவு அன்புடனும் பிடிச்சு அறக்கூடும் மனசு.
வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம், யாருக்கும் எட்டாத புஷ்பம், இறையாத கண்ணீர், பட்டாத லிங்கம், கருதாத நாதம், கண்ணிலே முட்டாத பூஜை முடித்து எளிதே எளி எண்ணி என் குருநாதன் முடிஞ்சே. எட்டாத சக்கரம் கண்ணில் இருக்கிற சக்கரம் இருக்கிற இடத்தை சொல்றாங்க. வெட்டாத சக்கரம் யாரும் எட்டி செல்லாத சக்கரம் கண்ணில் இருக்கிற சக்கரம், யாருக்கு எட்டாத புஷ்பம் கண்ணு, எரியாத தண்ணீர் கண்ணீர், கருதாத நாதம் நாத ஒளி, யானை திருவண்டியிருக்கு தலைவி இருக்கிற நாதத்தெல்லாம் திருவண்ணம் குடும்பம் முடிக்கணும். தேடுவா தேரட்டும் வேண்டுவா தேரட்டும் ஞான தேடல் உள்ளவர்கள் தேடுவார். யாரோ தெய்வம் கண்டீர் அத்தெய்வம் வழிவாகி மாதர் பாதர் கொண்ட அருள்வார். எந்த தெய்வமும் எப்படி எப்படி நினைச்சா கேட்டா, நான் வெட்டவெளியை நினைச்சா சூன்யமா போயிருக்கேன். அதனால பல்ல பகவான் இங்க ஒரு இலக்கு இருக்கிறதா நினைச்சு அதையே அறிக்கான வழியில் கொழங்குனாரு. கோழி மட்டும் அப்படி பற்றி பாருங்க. நீங்கள் கேள்வி தவறாமல் இருக்க வேண்டும், நெஞ்சால உண்மையை பேச வேண்டும், ஓடி மாறி உணர்ந்தவரை மன்னிக்க வேண்டும், ஒப்பற்ற ஆசான்கள் கேட்க வேண்டும்,